வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். விஷால் படத்திலிருந்து விலகிய பிரபல கதாநாயகி, திரிஷாவுக்கு சிபாரிசு செய்த பிரபல கதாநாயகன், வடிவேலு தலையீடு காரணமாக படத்தை விட்டு விலகிய இயக்குனர். இனி விரிவான செய்திகள். இயக்குனர் லிங்குசாமியும் நடிகர் விஷாலும் மீண்டும் இணையும் சண்டக்கோழி இரண்டாம் பாகம் படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டது. மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்து வரும் துப்பரிவாளன் படத்தின் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி முடிவடையாததால் லிங்குசாமி இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு தள்ளிப்போனது. இதனால் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் படத்திலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து விட்டாராம். இதனால் குடும்ப பாங்கான முகத்தோற்றம் உள்ள வேறு நடிகையை தேர்வு செய்யும் வேளையில் ஈடுபட்டிருக்கிறாராம் இயக்குனர் லிங்குசாமி. ரோமியோ ஜூலியட், வீர சிவாஜி, கத்திச்சண்டை போன்ற படங்களை தயாரித்தவர் நந்தகோபால். இவர் இப்போது மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடிக்கும் துப்பரிவாளன் படத்தை தயாரித்து வருகிறார். அடுத்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தின் ஒளிப்பதிவாளர் பிரேம்குமார் இயக்கும் 96 படத்தையும் தயாரிக்க உள்ளார். இந்த படத்தில் கதாநாயகனாக விஜய் சேதுபதி நடிக்க, கதாநாயகியாக நடிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்திருந்தார். பின்னர் ஜல்லிக்கட்டு தடை ஏற்பட காரணமான பீட்டா அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்ததால் கடும் கண்டனத்துக்கு உள்ளான த்ரிஷாவை இந்த படத்திலிருந்து நீக்கிவிட முடிவு செய்தார் தயாரிப்பாளர் நந்தகோபால். இது சம்பந்தமாக கதாநாயகன் விஜய் சேதுபதியிடம் ஆலோசனை செய்த போது, நான் தமிழர்களுக்கு எதிரானவர் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் த்ரிஷா. அதனால் படத்திலிருந்து அவரை நீக்க வேண்டாம் என்று த்ரிஷாவுக்காக பரிந்து பேசினாராம் நடிகர் விஜய் சேதுபதி. அவருடைய பரிந்துரை காரணமாக அந்த படத்தில் த்ரிஷா தொடர்ந்து நீடிப்பார் என தெரிகிறது. சந்தானம் நடித்த தில்லுக்கு துட்டு படத்தை இயக்கிய ராம்பாலா ஜிவி பிரகாஷ் நடிப்பில் ஒரு புதிய படத்தை இயக்க இருந்தார். அந்த படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடிக்க வடிவேலுவை ஒப்பந்தம் செய்திருந்தனர். இந்த நிலையில் படத்தில் இடம்பெறும் நகைச்சுவை காட்சிகளை கதையோடு ஒட்டி இல்லாமல் தனியாக அமைக்கும்படி கேட்டிருந்தார் வடிவேலு. இதற்கு தயாரிப்பாளர் சம்மதித்து இயக்குனரிடம் கூறிய போது, கதையுடன் ஒட்டிய நகைச்சுவை காட்சிகளைத்தான் இப்போது ரசிக்கிறார்கள், தனியாக வரும் நகைச்சுவை காட்சிகள் எடுபடுவதில்லை என்று தெரிவித்தார் இயக்குனர். இதன் காரணமாக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதனால் அந்த படத்திலிருந்து விலகிய ராம்பாலா இப்போது வேறு தயாரிப்பாளரை தேடி வருகிறாராம். ரெமு படத்தை தொடர்ந்து ஆர் டி ராஜா தயாரிக்கும் புதிய படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன். இந்த படத்திற்காக சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் கிராமம் போன்ற அரங்கு அமைத்து அங்கு படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டிருந்தார் இந்த படத்தின் இயக்குனர் மோகன் ராஜா. இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கும் நடிகர் பிரகாஷ் ராஜ் தெலுங்கு படத்தின் படப்பிடிப்புக்காக ஆந்திரா சென்றவர் கொடுத்த தேதியில் நடிக்க வரவில்லை. இதனால் சிவகார்த்திகேயன், நயன்தாரா ஆகியோரின் கால்ஷீட் தேதிகள் வீணாகின. எப்போது வருவார் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்த இயக்குனர் மோகன் ராஜா இப்போது தம்பி ராமையா, ஆர்ஜே பாலாஜி, சதீஷ், யோகி பாபு, ரோபோ சங்கர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கி வருகிறார். இவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அந்த கிராமத்து அரங்கில் இல்லை என்பதால் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களை தேடி படமாக்கி வருகிறாராம் இயக்குனர் மோகன் ராஜா. சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் 2.0 படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் மொத்த படப்பிடிப்பு வேலைகளும் முடிவடைகின்றன. அடுத்து கபாலி பட இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் ரஜினி. தனுஷ் தயாரிக்கும் இந்த படத்தின் திரைக்கதை அமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் இயக்குனர் ப. ரஞ்சித் மும்பை சென்று படப்பிடிப்பு நடைபெறும் இடங்களை தேர்வு செய்து வந்திருக்கிறார். ஏப்ரல் மாதத்தில் 2.0 படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைவதால் மே மாதத்தில் ரஜினி படத்தை துவங்க திட்டமிட்டிருக்கிறாராம் இயக்குனர் ப. ரஞ்சித். தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானவர் காயத்ரி ரகுராம் பிறகு நடன இயக்குனராக தனது திறமையை வெளிப்படுத்தி வந்தார். இப்போது யாதுமாகி நின்றால் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகிறார். படங்களில் நடனமாடும் பெண்களின் தினசரி வாழ்வில் நடக்கும் உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்தில் காயத்ரி ரகுராமும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்கிறார். தற்போது இந்த படத்தில் நடிக்க இருக்கும் மற்ற நடிகர் நடிகைகளை தேர்வு செய்து வரும் காயத்ரி ரகுராம் விரைவில் படப்பிடிப்பை
துவங்க இருக்கிறார். சண்டை கலைஞர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து சினிமா வீரன் என்கிற படத்தை ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கியிருக்கிறார். இப்போது நடன கலைஞர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து யாதுமாகி நின்றால் என்கிற படத்தை கமலின் நண்பரின் மகளான காயத்ரி ரகுராம் இயக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்தை இயக்கிய கார்த்திக் கிரீஷ் இயக்கும் சைத்தான் கே பச்சா என்கிற படத்தில் நடித்து வரும் சித்தார்த் அடுத்து தனது நண்பரான மிலிந்த் ராஜு எழுதிய த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் கதையை இயக்குகிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் உருவாகும் இந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிப்பதுடன் படத்தை இயக்கி தயாரிக்கிறார். கதாநாயகியாக ஆண்ட்ரியா நடிக்க அரண்மனை இரண்டாம் பாகத்தை தொடர்ந்து சித்தார்த் நடிக்கும் பேய் படமாக இந்த படம் உருவாகிறது. இந்த படத்திற்கு தமிழில் குருதி என்று பெயர் வைத்திருக்கிறார் இயக்குனர் சித்தார்த். செல்வா இயக்கும் வணங்காமுடி படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் அரவிந்த் சுவாமி. இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் கதாநாயகியாக ரித்திகா சிங் நடிக்க, பெண் போலீஸாக நடிகை நந்திதா நடிக்கிறார், பத்திரிகையாளராக நடிகை சாந்தினி நடிக்க, மேலும் தம்பி ராமையா, ஹரிசுத்தமன் உட்பட பலர் நடிக்கின்றனர். மேஜிக் பாக்ஸ் கணேஷ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு டி இமான் இசையமைக்கிறார். சென்னையை தொடர்ந்து கொடைக்கானல், அதன் பிறகு தூத்துக்குடி என அடுத்த கட்ட படப்பிடிப்புகள் நடைபெற இருக்கின்றன. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். அதிகாலை 3 மணிக்கு கண் விழித்த ராமச்சந்திரன் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என்ற முடிவை நிறைவேற்றுவதற்காக மெல்ல எழுந்த போது என்னடா வேணும் என்று குரல் கொடுத்தார் சக்கரபாணி. அந்த இரவு முழுதும் தூங்காமல் அவர் தன்னையே கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் அப்போதுதான் ராமச்சந்திரனுக்கு தெரிந்தது. அன்று மதியம் கலைவாணரை சந்திப்பதற்காக ராமச்சந்திரனை சக்கரபாணி அழைத்த போது முதலிலே மறுத்த ராமச்சந்திரன் பின்னர் அவருடன் சேர்ந்து சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு கலைவாணரை பார்ப்பதற்காக போனார். அங்கே போனதை ராமச்சரனை தனியாக அழைத்த கலைவாணர், முதல்ல நீ மெட்ராஸ் கிளம்பு, உங்கள் அண்ணன் சொல்கிறத கேட்டு நடந்துக்கு. வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்துட்டதுனால உனக்கு எல்லா அனுபவம் வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுற விபத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு நம்மளை பக்குவப்படுத்துகின்ற சாதனம் என்று எடுத்துக்கொண்டால் தான் இந்த உலகத்தில் வாழறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. எல்லாத்துக்கும் பயப்படுறதையும் எதிர்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமே நமது சக்திக்கு மீறிய பிரச்சனைகள் என்று கற்பனை செய்கிறதையும் முதல்ல நிறுத்து. எதிர்காலத்தில் நீ பல நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த அனுபவங்கள் தான் உனக்கு துணையாக இருக்கப் போகிறது என்று ராமச்சந்திரனுக்கு ஆறுதல் கூறிய கலைவாணர் சக்கரபாணி அழைத்து, நீ முதல்ல அவனை அழைச்சிட்டு மெட்ராஸ் போ, நாங்கள் வந்த பிறகு உங்களை பார்க்கிறேன் என்றார். கலைவாணனுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் சென்னை திரும்பினார். ராமச்சந்திரனை பொறுத்தவரைக்கும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் மனதை மிகவும் பாதித்தது அவரது இளம் மனைவி தங்கமணியுடைய மரணம் என்றால், திரையுலக வாழ்க்கையிலே அவரை பாதித்தது சாயா படத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். சாயா படம் தயாரிப்பிலே இருந்தபோது நாராயணன் கம்பெனியார் தயாரித்த இன்னொரு திரைப்படமான ஆரியமாலாவிலே பியு சின்னப்பா நடித்த காட்சிகளை நந்தலால் அவர்களுக்கு திரையிட்டு காட்டி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே பதட்டத்தோடு அந்த தியேட்டரை நோக்கி ஓடினார் ராமச்சந்திரன். படம் பார்த்து விட்டு வெளியே வந்த இயக்குனர் நந்தலால் ஜங்கிலிவாலா ஜங்கிலிவாலா என்று சொல்லியபடியே தனது கோட்டை தோளிலே தூக்கி போட்டுக்கொண்டு காரில் ஏறி புறப்பட்டு விட்டார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மிகப்பெரிய குழப்பத்துடன் ராமச்சந்திரன் தனது இருப்பிடத்துக்கு திரும்பினார். மறுநாள் காலையிலே சாயா படத்துடைய ஒளிப்பதிவாளரான கூப்பர் ஒரு அதிர்ச்சியான தகவலை ராமச்சந்திரனுக்கு தெரிவித்தார். நாராயணன் கம்பெனியார் சாயா திரைப்படத்திலிருந்து ராமச்சந்திரனை நீக்கிவிட முடிவெடுத்திருப்பதாகவும்,
அவரை நீக்கக்கூடாது என்று நந்தலால் போராடி கொண்டிருப்பதாகவும் சொன்ன கூப்பர் எதற்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும்படி உங்களிடம் நந்தலால் சொல்ல சொன்னார் என்ற தகவலை ராமச்சந்திரனுக்கு சொன்னார். நாராயணன் கம்பெனியார் சாயா திரைப்படத்திலிருந்து தன்னை நீக்க முடிவெடுத்திருக்கிறாள் என்ற செய்தியை விட தனக்காக நந்தலால் போராடி கொண்டிருக்கிறார் என்ற செய்திதான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ராமச்சந்திரனுக்கு தந்தது. அப்படிப்பட்ட இயக்குநரையா நாம் எடுத்தெறிந்து பேசினோம் என்று மனம் நொந்து போன ராமச்சந்திரன் நந்தலால் அவர்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்று தெரியாமல் தடுமாறினார். பின்னர் ஒளிப்பதிவாளர் கூப்பர் அவர்களிடம் எப்போதும் அவரை கைகூப்பி கும்பிடுவேன் என்று சொல்லுங்கள் என்று ராமச்சந்திரன் கூறிய போது அவரையும் அறியாமல் அவரது கண்கள் கலங்கியிருந்தன. பட்டாளத்துக்கு போக முடிவெடுத்திருந்த நான் கதாநாயகனாக சொல்லி உங்களை கேட்டேனா? கதாநாயகன் வேடத்துக்கு என்னை தேர்ந்தெடுத்து பல மாதங்கள் படப்பிடிப்பு நடத்தி அந்த வேடத்துக்கு நான் சரியானவன் என்ற நம்பிக்கை என் மனதுக்குள்ளே முளைவிடுகின்ற நேரத்தில் இப்படி வேருக்கு மின்னீர் பாய்ச்சுகிற வேலையை செய்கிறார்களே என்று கலங்கியபடியே வீட்டுக்குள்ளே நுழைந்தார் ராமச்சந்திரன். தினமும் மாலையிலும் சாமி கும்பிடுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்த அன்னை சத்யபாமா பூஜையை முடித்துவிட்டு தன் மகன் ராமச்சந்திரன் அருகே வந்து அமர்ந்தார். தினமும் இப்படி பூவை போட்டு சாமிக்கு நான் பூஜை பண்ணுறேன், அதெல்லாம் எதுக்காக? எனக்காக இத்தனை வயசுக்கு மேலே எனக்கு சுகமோ சந்தோஷமோ என்ன இருக்குது? நான் சாமி கும்பிடுறதெல்லாம் உங்களுக்காகத்தான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த ஆண்டவனுடைய பார்வை நம்ம மேலே படாமலாக போயிடும் என்று சொன்ன சத்யபாமா, அது சரி, நீ ஏன் சோர்வாக இருக்கிறாய் என்று ராமச்சந்திரனை பார்த்து கேட்டான். அவர் இப்படி கேட்ட அடுத்த நிமிடம் தன் மனதில் இருந்தது எல்லாவற்றையும் அன்னையிடம் கொட்டி தீர்த்தார் ராமச்சந்திரன். அவர் பதட்டத்தோடும் ஆத்திரத்தோடும் சொன்ன விஷயங்கள் அன்னை சத்யபாமாவிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதுக்காக இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்போவுமே நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் இருப்பார், அதை பற்றி தான் நம்ம கவலைப்படணும். நம்ம சக்திக்கு மீறிய விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும் என்று சொன்ன சத்யபாமா, புட்டு செஞ்சு வச்சுருக்கேன், வா சாப்பிடலாம் என்றார். அதுவரை தன் மனதில் இருந்த பாரம் எங்கே போனது என்று தெரியாமல் தெளிவான மனதுடன் சாப்பிட உட்கார்ந்தார் ராமச்சந்திரன். மறுநாள் காலையிலே சாயா படத்திலே ராமச்சந்திரன் தொடர்ந்து நீடிப்பதற்காக இயக்குனர் நந்தலால் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை ஒளிப்பதிவாளர் கூப்பர் ராமச்சந்திரனிடம் சொன்னார். அந்த செய்தி கேட்டவுடனே நந்தலால் இருக்கின்ற திசை நோக்கி கும்பிட்டார் ராமச்சந்திரன். சாயா திரைப்படத்திலே ராமச்சந்திரன் தொடர்ந்து நீடிக்க நந்தலால் செய்த முயற்சிகள் பலித்ததா என்பதை பற்றி திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். நான்காம் பாகமும் உருவாகும் என தெரிவித்திருக்கிறார் நடிகர் சூர்யா. துருவங்கள் 16 படத்தின் இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கும் நரகாசுரன் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்கிறாராம் அரவிந்த் சுவாமி. முழுக்க முழுக்க காதல் கதையாக உருவாகிறது விஜய் சேதுபதி நடிக்கும் 96. மலையாள படங்களை பார்த்து தன்னை மேம்படுத்திக் கொள்கிறாராம் நடிகை ஹன்சிகா. நயன்தாரா நடித்துள்ள டோரா படத்தை மார்ச் 3 திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாராம் இயக்குனர் தாஸ் ராமசாமி. முகத்தை மறைத்துக் கொண்டு பழனி முருகன் கோவிலுக்கு சென்று திரும்பியிருக்கிறார் நடிகர் விஜய். முதல் முறையாக இயக்கி வரும் பவர் பாண்டி படத்தை April திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார் நடிகர் தனுஷ். சத்ரியன் படத்தில் தாதா வேடத்தில் நடிக்கிறாராம் நடிகர் விக்ரம் பிரபு. விக்ரம் நடிக்கும் துருவ நட்சத்திரம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க பார்த்திபன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். படம் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக நானும் விஜய் ஆண்டனியும் பல முறை படப்பிடிப்பில் சண்டை போட்டிருக்கிறோம் என்கிறார் இயக்குனர் ஜீவா சங்கர். அடுத்து வருவது ரகசியம். ரகசியம் பரம ரகசியம். கோட் நடிகரோட படத்துக்கு செலவு மேல செலவு வச்சுட்டு வர்றது மட்டும் இல்லாம படப்பிடிப்பு எப்போ முடியும்னு சொல்ல மாட்டாராம் அந்த 2 இயக்குனர். வெற்றிங்கிறத பார்த்து 4 ஆயிடுச்சுன்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் புலம்பிட்டு வராராம் அந்த சூப்பர் கம்பெனியோட 2 கதாநாயகன். தனியொருவனா பேர் எடுத்த அந்த இயக்குனர் அடிக்கடி படப்பிடிப்பை கேன்சல் பண்ணி செலவு வைக்கிறாராம். அடுத்து வருவது மறக்க முடியுமா. நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான், வீடு புந்து திருடிட வேண்டியதான். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. ஏய், நான் உன்ன குட்ட யாரா? அவங்க நமக்கு ஹெல்ப் ஆர்க்கட்டும் ரெண்டு பேரை குட்டோம். பாவி, நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூலி ஊத்த வர போறோம்? இவங்க ரெண்டு கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது? என்னடா தெரியாது? 2 மாசத்துக்கு மேல ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வளசர வாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது. இல்ல, இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். ஏய், கவுட்டி வாயன் குடும்பத்தோட மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான்.
பத்து நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க, பத்து நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே. தங்கம் ஜியாச்சிரா பாஸ், என்ன அனுராதா பொண்ணு மாதிரி கேப்பர் அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ், அங்கேயும் போய் தொலை வேண்டாடா. போய் ஏண்டா, இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்காந்து என்ன டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ், வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசி நேரம் கிடைக்கும், கருமாதிரம் முடிச்சு போய் தொடரா. தேங்க்ஸ் பாஸ். இங்க போடுறா, நீ போன்னு சொன்ன தப்பா புடிச்சு இங்க உட்காந்துட்டான்டா. சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? ஒருவேளை அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகரும் இயக்குனருமான பிரதாப் போத்தன். பெயர் பிரதாப் போத்தன். பிறந்த நாள் 15/2/1952. பிறந்த இடம் திருவனந்தபுரம், கேரளா. தந்தை குலத்துங்கல் போத்தன், தாய் பொன்னம்மாள், மனைவி அமலா சத்யானந்த், மகள் கேயா. நடிகராக அறிமுகம் அழியாத கோலங்கள், இயக்குனர் பாலு மகேந்திரா. இயக்குனராக அறிமுகம் மீண்டும் ஒரு காதல் கதை, தயாரிப்பாளர் ராதிகா. நடித்த படங்கள் தமிழ் 35, மலையாளம் 42, தெலுங்கு 6, ஹிந்தி 1. இயக்கிய படங்கள் தமிழ் 8, மலையாளம் 3, தெலுங்கு 1. கதை எழுதிய படம் சொல்ல துடிக்குது மனசு. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.